ஹாய் யூஎஸ், நான் உங்கள் முத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சாப்டர் 2 நம்பர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பைனரி சப்ட்ராக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். பைனரி சப்ட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க, ஒரு ரூல் கொடுத்துருப்பாங்க. அதாவது 0லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 0, டிஃப்ரென்ஸ் 0, பாரோ 0. 1லேருந்து 0 மைனஸ் பண்ணால் டிஃப்ரென்ஸ் 1, பாரோ 0. 1லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 0 வரும், டிஃப்ரென்ஸ் பாரோ 0. 0லேருந்து 1 மைனஸ் பண்ணும்போது 1 டிஃப்ரென்ஸ் வரும், பாரோ 1 வரும். ஸோ 1 பாரோன்றது இந்த 0 1 வரும்போது மட்டும்தான் பாரோ 1 வருது, மற்றபடி டிஃப்ரென்ஸ் 1 தான் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ 0 1 மட்டும் நம்ம 0லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். 0லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணும்போது மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த டேபிளில் இருக்கக்கூடிய ரூலை ஃபுல்லாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள் புக்கில் கொடுத்த சம் இந்த சம்மு. இது ஆக்சுவலாக இதை நீங்கள் பைனரி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து என்ன வேல்யூ வரும்னு கேட்டிங்கன்னா 74 வரும். இதுக்கு என்ன வேல்யூ வரும்னு கேட்டிங்கன்னா 20 வரும். அதாவது பைனரி டு டெசிமல் கன்வெர்ஷன் உங்கள் புக்கிலே இருக்குது. அது பிரகாரம் பண்ணிங்கன்னா இதுக்கு 74, இதுக்கு 20. 74லேருந்து 20 மைனஸ் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தெரியும் 54 வரணும். ஸோ அந்த 54 வருதான்னு சொல்லிட்டு நம்ம ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம். 0லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 0 தான், 1லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 1 தான் வரும். இங்கே பாருங்கள், 1லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 1 தான் வரும். ஸோ அதனால் 1 எழுதிக்கிறேன். 0லேருந்து 1 மைனஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபோர்த் ரூல் வந்துருக்கு. இந்த ஃபோர்த் ரூல் வரும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், பக்கத்தில் பாரோ பண்ணணும். ஸோ இங்கேருந்து பாரோ பண்ணுறோம், இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இந்த 0 எப்படி மாறினா 10 மாறிடும். 10 என்ன மீனிங்னா டெசிமலில் 10 2 அர்த்தம். ஸோ 2லேருந்து 1 மைனஸ் பண்ணும்போது 1 கிடைக்கும். அடுத்தது இந்த இடத்துல என்னவாக மாறி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 0 மாறிடுச்சு, ஏன்னா நம்ம 1 இருந்ததை இங்கே கொடுத்துட்டோம். ஸோ 0லேருந்து 0 மைனஸ் பண்ணும்போது 0 வரும். அடுத்தது 0லேருந்து 1 மைனஸ் பண்ணுறோம், திரும்ப இந்த ஃபோர்த் ரூல் வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், பக்கத்துக்கு போகிறோம். இங்கே வரும்போது இங்கேயும் வந்து 0 தான் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த டிஜிட் போய் பாரோ பண்ணுறோம். இங்கேருந்து இந்த பாரோ பண்ணும்போது இந்த இடத்துல இந்த 0 வந்து எப்படி மாறினா 10 மாறிடும். 10 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 10 அது டெசிமலில் 2 ஈக்குவல். ஸோ 2லேருந்து 1 இங்கே நம்ம கொடுக்குறோம். ஸோ இது வந்து 10 மாறிடும். 10 உங்களுக்கு தெரியும் 2 அப்படின்னு அர்த்தம் டெசிமலில். 2லேருந்து 1 மைனஸ் பண்ணும்போது 1 வரும். இங்கே 1 நம்ம கொடுத்துட்டோம், அதனால் இந்த இடத்துல 2ன்றது 1 மாறிடும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கும், 1 இருக்கும். இந்த இடத்துல 0 இருக்கும். அந்த 0 நீங்கள் போட்டாலும் 1 தான், போட்டாலும் தப்பு இல்லை, போடாமல் விட்டாலும் தப்பு இல்லை. உங்கள் புக்கில் இப்படியே கொடுத்துருக்கனாலும் நான் அப்படியே விட்டுருக்கேன், போட்டாலும் தப்பு இல்லை. ஸோ இதனுடைய ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 54 தான் வரும். நான் வேணும் 54 இப்போ நான் வந்து டிவைட் பண்ணி காட்டுறேன். 54 to 27 0 ரிமைண்டர், 13 1 2 6 1, அப்புறம் 2 3 0 2 1 1. பாருங்கள், 110 110 கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து கரெக்டுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து செக் பண்ணணும். சரி, இன்னொரு சம் இருக்குது. இது வந்து 10 10 2 0 1 1. 0லேருந்து 1 மைனஸ் பண்ணும்போது இது ஃபோர்த் ரூல். இப்போ பக்கத்தில் வந்து பாரோ பண்ணணும், அப்போ இது 10 மாறும். 10 2 ஈக்குவல், 2லேருந்து 1 மைனஸ் பண்ணும்போது 1. ஸோ இங்கே 1லேருந்து இங்கே நம்ம கொடுத்துட்டோம், கடன் கொடுத்ததுனால இந்த இடம் வந்து 0 ஆகிருக்கும். ஸோ 0லேருந்து 1 மைனஸ் பண்ணும், திரும்ப அகெயின் ஃபோர்த் ரூல், திரும்ப இங்கே போகணும், இங்கே இல்லை அதனால் இங்கே வரணும். இங்கேருந்து இங்கே வரும்போது இது 10 மாறிடும். 10 2 ஈக்குவல், 2 இப்போ இங்கே வந்து நம்ம ஒன்று கொடுக்கணும், அதனால் இது வந்து என்ன ஆகிடும், 1 மாறிடும். ஸோ இந்த இடம் வந்து 0 இருக்கிறது 10 மாறும். 10 டெசிமலில் 2 அர்த்தம், 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1. ஸோ இங்கே 1 தான் இருக்குது. 1லேருந்து 0 மைனஸ் பண்ணும்போது 1 தான் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து
ஜீரோ தான் இருக்குது. அதை போட்டாலும் போடலாம், போடாமல் விட்டாலும் விடலாம், ரெண்டுமே ஒரே மீனிங் தான், மாறாது. நான் சும்மா போட்டு கூட காட்டுறேன், தப்பு கிடையாது. ஸோ இப்படியும் வந்து இதை இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, 10 1010 என்ன வேல்யூனா 10 011 வந்து 3 வரும். இந்த 0111 வந்து பார்த்திங்கன்னா 7 வரும். 10 3 7 தானே. அப்போ நம்ம ஆன்சர் கரெக்ட். ஸோ இப்படி செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பை, சி யூ.